அதுக்கு இதையாவது எடுத்து உங்களுக்கு ஒரு எக்ஸஸ் தானே உங்களுக்கு எப்படி பார்த்தீங்கன்னா நெய் காய்ச்சிட்டேன்னா அதுவும் நல்ல ரேட்டுக்கு தானே விற்கிது லிட்டரு எவ்வளோ ஆ மதிப்பு கூட்டு பொருள் நல்ல விலைக்கு போகுது இல்லை ஸோ அந்த மதிப்பு கூட்டு பொருளுக்கு இது நல்ல மெஷினு சார் இப்போ இது பால் வர்றது டியூப்பில் வருது இல்லைங்களா டியூப் ஒயிட்டாக இருக்குது டியூப்பில் உங்களுக்கு நல்லாவே தெரியுது பால் இது இப்போ பால் தீரும்போது நீங்களே பார்ப்பீங்க இந்த பால் வராது இதில் வரது நின்றுச்சுன்னா லைட்டாக அந்த சவுண்டு இந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் வேக்கம் உங்களுக்கு உள்ள இதாகிறது இதுதான் அந்த பால் நிறைய உற்பத்தி பண்ணுறாங்க அடுத்து அதை எடுத்துகிட்டு போகிறாங்க மேபி அவங்க அதிகமாக இருக்குது இன்றைக்கி வேண்டாம்னு சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு கெட்டு போயிடும் அதை உட்காந்து நீங்கள் கேஸ்லாம் போட்டு காய்ச்சி ஒர்க் அவுட் ஆகாது அதனால் என்ன பண்ணணும் இதை வந்து க்ரீம் மட்டும் எடுத்துகிட்டு பாலை மட்டும் தனியாக எடுத்து என்ன பண்ணலாம் நீங்கள் வந்து திருப்பி அதை காய்ச்சி கூட தயிர் ஏதோ சம்திங் போட்டுக்கலாம் க்ரீம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் க்ரீம் வர்றது இப்போ க்ரீம் ரெடி ஆகிட்டு இருக்கு பாருங்கள் க்ரீம் இப்போ தான் க்ரியேட் ஆகுது பால்லேருந்து இப்போ க்ரீம் தனியாக பிரிஞ்சு இப்போ இது கீழே இறங்கி வரும் இன்ஸ்டண்ட்டாக பால் வந்து பாருங்கள் இன்ஸ்டண்ட்டாக அப்படியே அது வந்து பாலாகவும் க்ரீமாகவும் கன்வெர்ட் ஆகிடுது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எமிலாஸ் இன்னைக்கு வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்டான கண்டென்ட் நம்ம பார்க்க போகிறோம் என்னென்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் பர்சனலாக கேட்டிருந்தீங்க அதாவது பால் கறவை இயந்திரம் பற்றியுமோ அது போக பார்த்திங்கன்னா அதாவது க்ரீமிங் மிஷின் இருக்குது இல்லைங்களா அந்த பாலை உடனடியாக இன்ஸ்டண்ட்டாக வந்து நம்ம இந்த மிஷினில் போட்டோம்னா க்ரீமாகி வெளியே வரும் ஓ இதை பற்றி நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக பார்க்க போகிறோம் என்னென்னு கேட்டிங்கன்னா லைவ் டெமோவோட பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ ஸ்கிப்பனாக மச் பண்ணுங்கள் அந்த இயந்திரத்தை பற்றியுமே அதுபோக பார்த்தீங்கன்னா க்ரீமிங் மிஷினை பற்றியுமே இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வரப்போகுது அதனுடைய ஸ்பெக் என்ன லைவ் டெமோவோட நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப்பனாக மச் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்றைக்கி வந்து நம்ம பார்த்தீங்கன்னா மில்கிங் மிஷின் எல்லோரும் புது மிஷின் தான் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருந்தேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபார்மர் ஆல்ரெடி என்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு அவர் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு பக்கம் ஆகுது அவரோட இதை வந்து டைரெக்டாக ரிவ்யூ பண்ணுறேன் இங்கே வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன் அவர் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்ருக்க யூஸ்டு மிஷின் தான் இது எந்த அளவுக்கு இது இப்போ பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு இன்னும் ஒன் இயர் ஆகிட்டு எப்படி ஒர்க் ஆகுது ஸோ இது எல்லாத்தையும் பாருங்கள் ஈவன் பக்கெட்டு எல்லாத்தையுமே பாருங்கள் இது நல்லா ஓல்டு மிஷின் ஆக்சுவலாக ஓகே ஸோ இதை இப்போ வந்து பால் கறந்து காட்ட போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ராலி மில்கிங் மிஷினு மோனோபிளாக் டைப் இது இப்போ ஆன் பண்ணியாச்சு உங்களுக்கு இந்த இதை வந்து ஆன் பண்ணி விட்டுருப்பாரு இப்போ இதை வந்து இப்போ மேலே இழுத்து விட்டோன்னா இங்கே உங்களுக்கு வேக்கம் கேஜ் பாருங்கள் வேக்கம் ஏறிட்டுருக்கு ஏறினோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா சவுண்டு உங்களுக்கு பல்சேஷன் வர ஆரம்பிச்சிடும் பல்சேஷன் வந்துட்டுருக்கு இப்போ அவர் எப்படி மாட்டுறாரு பாருங்கள் அவர் ரெகுலர் யூஸர் தான் மாட்டுவார் ஸோ மடியை கழுவிக்கிறாரு ஸ்டார்டிங் நம்ம கண்ணூட்டி விட்டுட்டு மடி கழுவிட்டு அப்புறம் ஒரு எடுத்து அப்படியே மாட்டி விட்டுறலாம் ஜஸ்ட்டு ஓகே ப்ரோ போக மாட்டேங்க இதனால் மாட்டோட மடிக்கு எந்த பாதிப்பு வராதுல்ல சார் எந்த பாதிப்பு வராது நீங்களே பாருங்களேன் அது எப்படி சாதுவாக நிற்கிதுன்னு பாருங்கள் மாடு வலிக்கிற மாதிரி இருந்தாலும் இல்லை ஏதாவது இருந்தாலும் உங்களுக்கு அது இமீடியட்டாக அதை ரியாக்ட் பண்ணும்ல இந்த மாடெல்லாம் ஒன் இயராக இதில் கறக்கிற மாடு அதுக்கெல்லாம் இது அப்படியே பழகிடுச்சு பிடிச்சிருச்சு பாருங்கள் எப்படி அது வாட்டில் நிற்கிது நீங்கள் புதுசாக மிஷின் வாங்கி மாட்டுறவங்க கூட ஒரு ஒரு வாரத்துக்கு முன்ன பின்ன இருக்கும் தடுமாறும் ஆனால் இதெல்லாம் பாருங்கள் அப்படியே பாருங்கள் மில்க் வர ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு பக்கெட்டில் கலெக்ட் ஆகுது பாருங்கள் ஒன் இயர் ஆகியும் இன்னும் பாருங்கள் வேக்கம் லெவலோ இந்த எதுவுமே இன்னும் குறையலை அப்படியே பர்ஃபெக்டாக ஓடிட்டுருக்கு இந்த மிஷினு ஆமாம் சார் மார்க்கெட்லேயே இது வந்து 22,000 ரூபாய் இப்போ நாங்கள் ஒன் இயர் முன்னாடி கொடுக்கும்போது 20,000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ எல்லாம் இந்த கரோனா வந்ததுலேருந்து விலைவாசியெலாம் ஏறிட்டதுனால எங்களுக்கு வர்ற ஸ்டீல் ரேட்டு மோட்டர் காயில் ரேட்டு காப்பர் ரேட்டு எல்லாம் ஏறினதுனால இப்போ 22,000 ரூபாய்க்கு தர்றோம் இந்த மிஷினை இன்னும் இந்த மடியில் பால் கறக்கிறதுனால பிளட்டோட வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க இல்லையா இல்லை சார் நீங்களே பாருங்களேன் வாய்ப்பே கிடையாது அந்த இதெல்லாம் வந்து சும்மா வதந்தி அவங்க கையில் கறக்கிறவங்க ஏதாவது வேலை பார்த்துட்டு இருப்பாங்க ஒர்க்கர்ஸு அவங்களுக்கு வேலை இல்லாமல் போயிடுங்கிறக்காக அவங்க பண்ணுற வேலை இதெல்லாம் இந்த மிஷின்லாம் வந்துச்சுன்னா அவங்களுக்கு வேலை இல்லை போயிடும்ல ஒரு மாட்டுக்கு 100 ரூபா 50 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க டெய்லி கறந்து கொடுக்குறதுக்குன்னு தனியாக ஒரு சார்ஜ் வாங்குற ஆளுக்கெல்லாம் இருக்காங்க ஆ இருக்காங்க ஸோ அதெல்லாம் ஓவர் கம் பண்ணுறது தானே இந்த மிஷினு ஸோ அதனால் நீங்கள் ஃபார்மர் தைரியமாக வாங்கலாம் அதை காட்டுறேன் ஒன் இயராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு அதுதான் நான் உங்களை டைரெக்டாக இங்கே கூப்பிட்டு வந்தே காட்டுறேன் நான் சார் இப்போ இது பால் வர்றது டியூப்பில் வருது இல்லைங்களா டியூப் ஒயிட்டாக இருக்குது டியூப்பில் உங்களுக்கு நல்லாவே தெரியுது பால் இப்போ பால் தீரும்போது நீங்களே பார்ப்பீங்க இந்த பால் வராது இதில் வரது நின்றுச்சுன்னா லைட்டாக அந்த சவுண்டு இந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் வேக்கம் உங்களுக்கு உள்ள இதாகிறது இது கிச்சன் பிடிச்சிட்டு இருக்கு ஏன்னா காவம் நல்லா ஃபுல்லாக சொரப்பில் இருக்குது நீங்கள்
இப்போ மடி வந்து இப்போ உங்களுக்கு சுருங்க ஆரம்பிச்சிருச்சுனா இந்த இடத்துல லைட் கேப் வரும் கேப் வரும் போது உங்களுக்கு வேகம் உள்ள போகும்போது லைட்டா சவுண்ட் வரும் வரது இல்லாம இங்க பாலும் வராது அப்புறம் டக்கு நீங்க ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம் இது பக்கெட் வந்து 20 லிட்டர்ங்க பிளஸ் இந்த மோட்டார் வந்து 1/2 HP எல்லாத்துமே கேரண்டி 1 இயர் இருக்குங்க ஆனா நம்ம குடுக்குற மெஷினா ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கண்டிப்பா உழைக்கும் இவரே ஒரு 1.5 வருஷம் பக்கம் ஆயிச்சு எவ்வளவு நாள் ஆகுதுங்க வாங்கி 1.5 வருஷம் ஆகுது ஓகே 1.5 வருஷம் பக்கம் ஆகுது நம்ம பாங்கா வச்சிக்கிற பொறுத்தா ஆமா நம்ம எப்படி மெயின்டெய்ன் பண்றோம் பராமரிக்க வந்து ஆயில் மாத்திட்டே இருக்கணும்ங்க பாப்ப இது ட்ரெயின் வால்வ் இது ஆயில் உள்ள குடுக்குறது அப்பப்ப ஆயில மட்டும் மாத்திக்கணும் மாத்திட்டு யூஸ் பண்றதா இதோட இது வந்து நின்னுச்சு பாருங்க பால் தீந்துருச்சு டிஃபரன்ட் தெரியுது இப்போ உங்களுக்கு பாருங்க இந்த இடத்துல வந்து பால் வரல வரலங்கும்போது இங்க அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட் லைட்டா மட்டும் அழுத்தி பிடிப்பாரு இவரு இந்த லைட்டா அழுத்தி பிடிச்சிங்கனா கொஞ்சம் இருக்குற கொஞ்சம் கொஞ்சம் பால் தான் லைட்டா வர ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சுனா வரும் இல்ல அப்படினா ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு சுத்தம் இல்ல சரி அவ்வளவுதான் எடுத்துருங்க சார் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு அவர் எடுத்துருவாரு அவ்வளவுதான் சார் முடிஞ்சிச்சு உங்களோட வர்க் முடிஞ்சிச்சு இதனா ஓபன் பண்ணி கூட காட்டுறேன் நானு இத வந்து கழுறதுக்கு முன்னாடி இத வந்து அமுக்கி விட்டுருங்க ஓகே இந்த பட்டன் அமுக்கி விட்டீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவுதான் சவுண்ட் மாறிடும் மோட்டர் சவுண்ட் மாறிடும் உங்களுக்கு இந்த சவுண்ட் பல்சேஷன் இருக்காது ஆமா இது கழட்டிட்டு இப்ப பாருங்க பால் உங்களுக்கு வந்துருச்சு ஓகே சார் இப்போ வந்து பால் கறந்திருப்போம் சரிங்களா பால் கறந்ததையே க்ரீம் அப்படியே கன்வெர்ட் பண்ணி எப்படி அதாவது இப்ப பால் வந்து உங்களுக்கு சம் டைம் உடனே வந்து நீங்க எடுத்துட்டு போக முடியாது ஈவினிங் டைம் ரொம்ப தூரமாக இருந்தீங்கன்னா நீங்கள் உடனே அங்கே உள்ளே எடுத்துகிட்டு போய் நீங்கள் சொசைட்டியில் இதில் கொடுக்க முடியாது ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை க்ரீமாக எடுத்து க்ரீம் கன்வெர்ட் பண்ணி பட்டரா இல்லை கீயாவோ நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் டைரெக்டாக பால்லேருந்து வெண்ணெயை எடுத்து நெய் காய்ச்சி நீங்கள் கொடுத்துடலாம் பாலை காய்ச்சல்லாம் அவசியம் இல்லை பச்சை பால் அப்படியே ஊற்றிட்டு இப்போ க்ரீம் தனியாக பால் தனியாக அதுவே பிரிஞ்சிடும் பிரிஞ்சு வந்துடும் அந்த க்ரீம் மட்டும் எடுத்து நீங்கள் நெய் காய்ச்சி கொடுத்துடலாம் ஸோ இப்போ அதுதான் அந்த ப்ராசஸ் தான் நான் இப்போ காட்ட போகிறேன் இப்போ மில்கை ஊற்றிட்டு உங்களுக்கு காட்டிடுறேன் ஸோ மில்க் நான் இங்கே கொடுத்துட்றேன் ஸோ மில்க் வந்து இதில் ஊற்றிட்டேன் இது வந்து வால்வு சரிங்களா வால்வை லைட்டாக ஓப்பன் பண்ணி விட சொல்லுங்கள் பட்டு க்ரீம் வரணும் அப்படின்னா ஃபுல் ஓப்பன் பண்ணணும் அதான் க்ரீம் வரும் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ப்ராசஸில் மில்க் மட்டும் கன்வெர்ட் ஆகி டக்குன்னு வந்துடும் உங்களுக்கு ப்ராசஸில் ஃபாஸ்ட்டாக வந்துடும் மில்க்கு க்ரீம் வந்து இதாக இதான் வரும் அதாவது இது நிறைஞ்சு வழிஞ்சால் தான் வெளியில் வரும் க்ரீம் வெளியே மில்க்கு போக போக தான் உங்களுக்கு தெரியும் க்ரீம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் க்ரீம் வர்றது இப்போ க்ரீம் ரெடி ஆகிட்டுருக்கு பாருங்கள் க்ரீம் இப்போ தான் க்ரியேட் ஆகுது பால்லேருந்து இப்போ க்ரீம் தனியாக பிரிஞ்சு இப்போ இது கீழே இறங்கி வரும் இன்ஸ்டண்ட்டாக பால் வந்து பாருங்க இன்ஸ்டண்ட்டாக அப்படியே அது வந்து பாலாகவும் இது க்ரீமாகவும் கன்வெர்ட் ஆகிடுது ஏன்னா இது உங்களுக்கு பாலில் விட க்ரீம் ரொம்ப கம்மியாக இருக்கனால கொஞ்சம் டைம் எடுத்து தான் வரும் கண்டிப்பாக சரிங்களா வெண்ணையோட அதை வெண்ணையோட தன்மையை பொறுத்து ஒரு மாடு இப்போ எருமை பாலாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் வேகமாக வரும் இப்போ மாடோட ஃபேட் வந்து உங்களுக்கு 4% தான் க்ரீம் இதாகுது இப்போ பால் தீந்துருச்சு அப்படின்னா லைட்டாக இதை கொஞ்சம் ஃபோர் பண்ணிங்கன்னா போதும் உள்ளே இருக்கிற பால் வந்துடும் இது வழியாக ஓகே இல்லை கொடுத்துடலாம் நீங்கள் நான் ஒரு ரெண்டு ஒரு 3 லிட்டர் பால் ஊற்றிருப்பேன் ஸோ அதோட க்ரீமோட இதை வந்து நீங்கள் பார்க்குறீங்க இந்த அளவுக்கு வருது எப்படி இருந்தாலும் ஒரு 10 லிட்டர் பக்கம் எடுப்பீங்க இல்லையா எடுக்கும்போது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நல்லாவே க்ரீம் இருக்கும் பட் இது மட்டும் இல்லை இன்னும் உள்ளே வந்து க்ரீம் இருக்கும் நிறையா அதையும் இப்போ நான் எடுத்து காட்டுறேன் எப்படி க்ளீம் பண்ணணும் எப்படி இது ப்ராசஸ் பண்ணுங்கிறத காட்டுறேன் தெளிவாக ஓகே ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் பால் முடிஞ்சிருச்சு மேலே பார்த்துக்கோங்க பால் முடிஞ்சிருச்சு சரிங்க ஸோ இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன் ஓகே க்ளோஸ் பண்ணிட்டு இதை இப்படி திருப்பி விட்டுறேன் திருப்பி விட்டு இப்போ அடுத்த ப்ராசஸ்ஸு இது வந்து உங்களுக்கு ஃப்ளோட்டு சரிங்களா இப்போ வந்து ஆஃப் பண்ணிட்டேன் மிஷினை இது ஃப்ளோட்டு ஜஸ்ட்டு ஏன்னா மில்க் நிறையா வந்துச்சுன்னா நிறைஞ்சு வெளியில் போயிடாமல் இருக்கக்கூடாது ஃப்ளோட்டு இது ஸோ ஃப்ளோட்டை எடுத்துகிட்டு இப்போ வந்து இந்த பார்ட்டை மட்டும் எடுக்கிறேன் எடுத்து இதை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிவிடுங்க இந்த பார்ட் எடுத்துகிட்டு அப்போ இதுக்குள்ளேயே கொஞ்சம் ஆமாம் இது இருக்கும் இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீமான பார்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா இதுலேருந்து இந்த பார்ட் வழியாக தான் வரும் உங்களுக்கு க்ரீமு இவர் ஹோல்டு இருக்கு இல்லையா இதான் க்ரீம் மெயின் செப்பரேட்டரே ஓகே அதையும் எடுத்து காட்டுறேன் இது வந்து நீங்கள் இப்போ இதை எடுத்துடலாம் இந்த மாதிரி பண்ணிவிட்டு க்ரீமை ஃபுல்லாக இதை எடுத்துடலாம் வெளியில் இதை வந்து நெய்யாக மாற்ற வேண்டியது ஆமாம் ஆமாம் காய்ச்சினா நெய் காய்ச்சினா நெய்
ஃப்ரிட்ஜில் ஒரு ஒன் டே வச்சுட்டு இன்னும் நல்லா கெட்டி ஆகிடும் அது ஃப்ரிட்ஜில் வச்சு அப்புறம் எடுத்து அப்படியே நெய் காய்ச்ச வேண்டியதான். இப்போ இன்ஸ்டண்ட்டாகவே இது பண்ணிக்கலாம். பாலை வந்து காய்ச்சலாக எடுக்கணும்னு அவசியம் இல்லை, இல்லை ஆடை தான் எடுத்து எடுக்கணும். ஆமாம். ஸோ இப்போ க்ரீம் எடுத்தாச்சு சரிங்களா. இதோட இன்னும் வளர்த்து பார்த்தீங்கன்னா இது க்ளீனிங்கும் அப்படியே சொல்லிடுறேன் நான். இது மில்கோட பார்ட்டு, இது மில்க்லேயே விட்டுடலாம். நான் மில்க்கு தனியாக வச்சிடுறேன். இதுதான் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா க்ரீம் இருக்கும், இதுதான் மெயின் பார்ட். ஆமாம் விட்டுருங்க. ஓகே இது விட்டுட்டு அப்புறம் இது இதுதான் மெயின் நட்டு, இதை லூஸ் பண்ணி விடுங்க சரிங்களா. லூஸ் பண்ணிட்டு எடுத்துட்டு இது மெயின் பார்ட்டு, இதை கழட்டி விட்ருங்க. இப்போ பாருங்க உள்ள எல்லாம் க்ரீம் இருக்கு. ஸோ இது உள்ள இருக்க க்ரீமையும் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கணும் அப்படியே. அடுத்து ஒரு ஒரு பாட்டிலையும் இருக்கும், ஒரு ஒரு பாட்டிலையும் இருக்கும். இது எல்லாம் நிறைஞ்சு தான் வெளியில் வருது. ஆமாம் லேயர் லேயராக மொத்தம் வந்து இதில் ஒரு ஒரு நீங்கள் வாங்குகிற கெப்பாசிட்டியை பொறுத்தது. இதில் வந்து 26 டிஸ்க் இருக்கும். இதே 300 லிட்டர் வாங்கினீங்கன்னா 42 டிஸ்க் இருக்கும். இதே மாதிரி பிளேட் பிளேட்டாக இருக்கும். இதுதான் உங்களுக்கு அதை செப்பரேட் பண்ணி கொடுக்குற மெயின் பார்ட்டு. ஆமாம் மாதிரி லேயர் லேயராக எடுத்து நீங்கள் க்ளீன் பண்ணணும். ஃபைனல் எண்டு முடிக்கும்போது நிறையா பண்ணிங்கன்னா உங்களுக்கு, இப்போ நான் கம்மியாக பண்ணதுனால இதில் நிறையா உள்ளே இருக்குது எடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் 100 லிட்டர் பண்ணிங்கனாலும் இதே அளவு தான் இருக்கும் உள்ளார, அதுக்கும் நிறையாலாம் இருக்காது. ஆமாம் இப்படி இப்படி தான் எடுத்துணும். இப்படி தான் எடுத்துட்டு ஃபுல்லாக நீங்கள் க்ரீம் எல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறமா வாட்டர் வாஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், அவ்வளோதான் முடிஞ்சு. வாட்டர் வாஷ் நல்லா சுடு தண்ணி போட்டு வாஷ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது பாட்டில் இருக்கும். இதே நீங்கள் க்ரீம் மிஷின் காமிச்சிங்க, பால் கறவை இயந்திரமும் காமிச்சேன். ஸோ இப்போ கறவை இயந்திரம் எவ்வளோ சொன்னீங்க? 22,000 சார். க்ரீம் மிஷினுங்க? க்ரீம் மிஷின் 28,000. 28,000. ஆமாம். 50 ரூபா. ரெண்டும் கம்பைன் பண்ணி 50 ரூபாய்க்கு எடுத்துட்டாங்கன்னா அவங்க ரெண்டு பர்பஸும் சால்வ் ஆகிடும். ரைட். இதில் வந்து ஏதோ டிஸ்கவுண்ட் பண்ணுறதோ இல்லை? ரெண்டு சேர்த்து எடுத்தாங்கன்னா ஒரு 1000 ரூபா கம்மி பண்ணி கொடுப்போம். கம்மி பண்ணலாம். ஸோ ஓகே. இப்போ யாரெல்லாம் வந்து வாங்கியிருக்காங்க இப்போ இந்த க்ரீம் அடுத்தடுத்து என்னென்ன? சார் க்ரீம் மிஷின் மெயினாக கோயம்புத்தூர் பக்கம் தான் நிறைய வாங்குறாங்க. கோயம்புத்தூர் ஈரோடு தான் ரொம்ப அதிகம் என்கிட்ட வாங்குறது. ஈரோடு நிறைய அங்கே டெய்ரி இருக்குன்னா வாங்குறாங்க. இங்கிட்டு திருவண்ணாமலை அதிகமாக வாங்குறாங்க எல்லாருமே. அதை தான் அந்த பால் நிறைய உற்பத்தி பண்ணுறாங்க, அடுத்து அதை எடுத்துகிட்டு போகிறாங்க. மேபி அவங்க அதிகமாக இருக்குது இன்றைக்கி வேண்டாம்னு சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு கெட்டு போயிடும். அதை உட்காந்து நீங்கள் கேஸ்லாம் போட்டு காய்ச்சி ஒர்க் அவுட் ஆகாது. அதனால் என்ன பண்ணணும், இதை வந்து க்ரீம் மட்டும் எடுத்துகிட்டு பாலை மட்டும் தனியாக எடுத்து என்ன பண்ணும், நீங்கள் வந்து திருப்பி அதை காய்ச்சி கூட தயிர் ஏதோ சம்திங் போட்டுக்கலாம். அப்போ உங்களுக்கு டபுள் ப்ராஃபிட்டு. கண்டிப்பாக. இல்லைனா நீங்கள் காய்ச்சி அதை திருப்பி எடுத்து திருப்பி உட்காந்து மத்து போட்டு வெண்ணெயை கடைஞ்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் நீ நெய் காய்ச்சிட்டு அந்த மோராக தான் ஆகும், அது பட்டர் மில்க் ஆகிடும். அது நீங்கள் எடுத்து போயிட்டு இப்போ பெருசாக ரீச் பண்ண முடியாது. தயிர்னா கொஞ்சம் சீக்கிரம் வாங்கிக்குவாங்க கஸ்டமர். அதனால் இது ஒரு அட்வான்டேஜ். கண்டிப்பாக சார். இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டெய்ரி. இப்போ நீங்கள் பாக்கெட் பால்லாம் வருது இல்லை, அதுலேயும் நீங்கள் அதிலே போட்டிருப்பானே ஃபஸ்ட்டு க்ரீமெல்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. டைரெக்டெல்லாம் உங்களுக்கு ரா மில்க்கெல்லாம் வராது. ஃபஸ்ட்டு ஹீட் பண்ணுவான், 90 டிகிரி கொண்டு போய்ட்டு இன்ஸ்டண்ட்டாக 4 டிகிரி கொண்டு வருவான், சில்லிங் பண்ணுவான். அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்டைசேஷன் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க, அது ஒன்றும் கிடையாது. க்ரீம் எடுத்துகிட்டு 4% கரெக்டாக 4% கொண்டு வருவான். ஏன்னா வேரியஸ் ஸ்மார்ட் பால் உள்ளே வரதுனால 5% 6% ஃபேட்டு முன்னப்பண்ண இருக்கும், எஸ்என்எஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் இந்த க்ரீம் மிஷின் மாதிரி வச்சு தான். அவன் என்ன கொஞ்சம் 1000 லிட்டர் 2000 லிட்டர்னு வந்து ஆன்லைன் க்ரீம் செப்பரேட்டர் போட்டு எடுப்பாங்க. இது நமக்கு ஒரு சின்ன ஃபார்மர் நம்மளே யூஸ் பண்ணிக்கிறதுக்கான சின்ன ஒரு மிஷின். கண்டிப்பாக தேவைப்படும். பால் மிகுதி ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கெட்டு போயிடும், வீணாக போயிடுதுல்ல. அதுக்கு இதையாவது எடுத்து உங்களுக்கு ஒரு எக்ஸஸ் தானே. உங்களுக்கு எப்படி பார்த்தீங்கன்னா நெய் காய்ச்சிட்டேனா அதுவும் நல்ல ரேட்டுக்கு தானே விற்கிது. லிட்டர் எவ்வளோ மதிப்பு கூட்டு பொருள் நல்ல விலைக்கு போகுதுல்ல. ஸோ அந்த மதிப்பு கூட்டு பொருளுக்கு இது நல்ல மிஷினு. நிறையா எடுத்து நல்லா யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் பாருங்கள். தேங்க்யூ.